வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு ₹6000 மத்திய அரசின் திட்டம், அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அரசு தரப்பில் நிறைய திட்டம் வந்து அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டம், இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களும் இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நிலம் வந்து யார் பேரில் இருக்குது, அதாவது விவசாய இடம் வந்து யார் பேரில், பெண்கள் பேரில் இருந்தால் அவங்களும் பிஎம் கிசான் திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் மாதம் வந்து அதாவது ஆண்டுக்கு ₹6000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 17 தவணை வந்து உள்ளது, 18வது தவணை வந்து தாமதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி வந்து நிறைய பேர் இன்னும் பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கோட ஆதார் எண்ணை வந்து இணைக்க சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த இகேஒய்சி அதாவது பயோமெட்ரிக் அப்டேட் அதை வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்க நிறைய பேர். அது பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 18வது தவணை வருவதில் தாமதமாக இருக்குது. அந்த இகேஒய்சி வந்து பணி வந்து நடந்துகிட்ருக்கு, அது முடிச்சிட்டாங்கன்னா தீபாவளிக்கு முன்னதாகவே வந்து 18வது தவணை வந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் வந்து எலிஜிபிள் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பேர்கிட்ட இடம் இருக்குது, கணவர் பேர்லேயும் இடம் இருக்குது, மனைவி பேர்லயும் இடம் இருக்குனாலும் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து 18வது தவணை வந்து தீபாவளிக்கு முன்னதாக வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அரசு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இகேஒய்சி உடனே பூர்த்தி செய்யுங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.